ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராபிட் ஃபேர் சேனல் நாம இப்போ இந்த வீடியோவில் டெய்லி டிராஃப்ட் பகுதியில் டே நூற்றி எண்பத்தி ஒன்பதுக்குரிய முக்கியமான பத்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இந்த பத்துமே விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் இதுவுமே நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்து எடுத்ததுதான் விஸ்வநாதன் ஆனந்த் எங்கு பிறந்தார் விஸ்வநாதன் ஆனந்த் சென்னையில் பிறந்தார் விஸ்வநாதன் ஆனந்த் பிறந்த இடம் வந்து தமிழகத்துல சென்னை நெக்ஸ்ட் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் எந்த போட்டியில் சிறந்து விளங்கியவர் விளங்குபவர் அப்படின்னு தான் நம்ம கேட்கணும் எந்த போட்டியில் சிறந்து விளங்குபவர் அப்படின்னா சதுரங்க போட்டி இதுக்குரிய ஆன்சர் சதுரங்க போட்டி தான் இவர் வந்து சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வீரர் நெக்ஸ்ட்டு விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் எந்த வயதில் உலக இளையவர் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றார் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் பதினாலாவது வயதில் உலக இளையவர் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றார் இதுக்குரிய ஆன்சர் பதினான்கு நெக்ஸ்ட்டு விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களுக்கு எந்த ஆண்டு இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் கிடைத்தது எந்த ஆண்டு இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் வென்றார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இதுக்குரிய ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது பெற்ற முதல் வீரர் யார் ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது பெற்ற முதல் வீரர் விஸ்வநாதன் ஆனந்த் இதுக்குரிய ஆன்சர் விஸ்வநாதன் ஆனந்த் நெக்ஸ்ட் காந்தி கேல் ரத்னா விருதை விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் எந்த ஆண்டு பெற்றார் ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதை விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ரெண்டு இந்த ஒரு தான் இவர் வந்து வாங்கினாரு நெக்ஸ்ட் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் பத்ம விபூஷன் விருதை பெற்ற ஆண்டு எது விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் பத்ம விபூஷன் விருதை பெற்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி ஏழு இதுக்குரிய ஆன்சர் ரெண்டாயிரத்தி ஏழு நெக்ஸ்ட்டு உலக சாம்பியனாக விளங்கிய ஆண்டுகள் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் உலக சாம்பியனாக விளங்கிய ஆண்டுகள் இரண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டாயிர ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு நெக்ஸ்ட்டு சதுரங்க விளையாட்டை விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களுக்கு முதன் முதலில் கற்றுக் கொடுத்தவர் யார் சதுரங்க விளையாட்டை முதன் முதலில் இவருக்கு கற்றுக் கொடுத்தவர் இவரது தாயார் இதுக்குரிய இவங்க அம்மா நெக்ஸ்ட் எந்த வயதில் இவரின் தாயார் இவருக்கு கற்றுக் கொடுத்தார் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களுக்கு ஐந்து தான் இவங்க அம்மா வந்து இவருக்கு வந்து செஸ் விளையாட சொல்லி கொடுத்துருக்காங்க எந்த வயசு அப்படின்னா அஞ்சு வயசுலேயே சொல்லி கொடுத்துருக்காங்க இப்ப அந்த பத்து கொஸ்டின் ஆன்சரையும் நம்ம திரும்ப வந்து பார்த்தரலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் தமிழகத்தில் சென்னையில் பிறந்தார் நெக்ஸ்ட் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் சதுரங்க போட்டியில் சிறந்து விளங்குபவர் நெக்ஸ்ட் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் பதினாலாவது வயதில் உலக இளையவர் செஸ் போட்டியின் சாம்பியன் பட்டம் வென்றார் நெக்ஸ்ட் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருடம் இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆனார் நெக்ஸ்ட் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது பெற்ற முதல் வீரர் விஸ்வநாந்த் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் நெக்ஸ்ட்டு ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதை விஸ்வநாதன் ஆனந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு காலகட்டங்களில் பெற்றார் நெக்ஸ்ட்டு விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பத்ம விபூஷன் விருதினை பெற்றார் நெக்ஸ்ட்டு உலக சாம்பியன்களாக விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் விளங்கிய ஆண்டுகள் இரண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு நெக்ஸ்ட்டு சதுரங்க விளையாட்டை இவருக்கு முதன் முதலில் கற்றுக் கொடுத்தவர் இவரது அம்மா நெக்ஸ்ட் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் இவரது தாயாரிடம் இருந்து ஐந்து வயதில் செஸ் விளையாட்டை கற்றுக்கொண்டார் எந்த வயது அப்படின்னா ஐந்தாம் வயது தினமும் படி வேலையை பிடி தேங்க்யூ